முன்பெல்லாம் 65 வயதுக்கு மேல் எட்டி பார்த்த மூட்டு தேய்மானம் இப்பொழுது 35 வயது கடக்கும் போதே தோன்றி தொல்லை கொடுக்க ஆரம்பித்து விடுகின்ற. சரியான வாழ்க்கை முறை, உணவு முறை, உடற்பயிற்சி போன்றவைகளில் அக்கறை கொள்ள வேண்டும். அதையும் மீறி வலி வந்துவிட்டால் முறையான சிகிச்சை பெற்று மூட்டு வலிக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். நல்ல நடுத்தரமான உருளைக்கிழங்கை மெல்லிய வில்லைகளாக வெட்டி ஒரு கோப்பை குளிர்ந்த நீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் அந்த நீரை வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு சாற்றையும் அருந்தலாம். இது மூட்டு வலிக்கு மிக சிறந்த மருந்தாகும். 2 தேக்கரண்டி எலுமிச்சை சாறு, 1 தேக்கரண்டி தேன், 1 கோப்பை வெதுவெதுப்பான நீரில் கலந்து தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். வெதுவெதுப்பான தேங்காய் எண்ணெயில் சிறிது கற்பூரத்தை போட்டு மூட்டில் நன்கு தேய்த்தால் வலி குறையும். இது மூட்டு வலிக்கு உடனடி தீர்வாகும். 2 மேஜிக்கரண்டி விளக்கெண்ணெயை அடுப்பில் வைத்து சூடேற்றி 1 கோப்பை ஆரஞ்சு சாற்றில் அதனை விட்டு காலையில் உணவிற்கு முன் சாப்பிட வேண்டும். இதை தொடர்ந்து 3 வாரங்கள் சாப்பிட வேண்டும். பிறகு 3 வாரங்கள் கழித்து இதை சாப்பிடும் போது காரமான உணவு, புளிப்பான உணவுகளை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் மருத்துவ பலன் தராது. உணவு பழக்கம்: வாழைப்பழம் அதிகமாக சாப்பிட வேண்டும். காய்கறி சூப் அதிகமாக சாப்பிட வேண்டும். கேரட், பீட்ரூட் போன்ற பச்சைக்காக சாப்பிடலாம். கால்சியம் அதிகம் உள்ள பால், பால் சார்ந்த பொருட்கள், முள் நிறைந்த மீன் போன்றவற்றை சாப்பிட வேண்டும்.